வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியான ஒரு பொரியல் பொடியை தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் வந்து வடச்ச கடலை. கொப்பரை தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். ஒரு 10 பல்ல பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு. எப்படி பண்ண போறோம்னா முதல்ல வந்து காஞ்ச மிளகாயும் கொப்பரை தேங்காயும் முதல்ல அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு அப்புறமா இப்போ வந்து வடச்ச கடலை போட்டுறலாம். உப்பு இப்போ ரெண்டத்தையும் போட்டு திருப்பி இன்னொரு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பொடியானதுக்கு அப்புறமா இப்போ கடைசியா தான் வந்து பூண்டு சேர்க்கணும். பூண்டு வந்து தோலோட சேர்த்துக்கோங்க. அப்பதான் ட்ரையாவே இருக்கும் அந்த பொடி ஈரமாகாம. அவ்வளவுதான், நம்ம பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலா நம்ம எல்லா காய்க்குமே சேர்த்துக்கலாம். அவரைக்காய், பீன்ஸ், கேரட், எந்த காயா இருந்தாலும் 1/4 கிலோ காயினா அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன். காரம் வேற எதுவும் நம்ம இது கூட சேர்க்கவே தேவையில்ல. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குடம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அடுத்ததான் இப்போ வந்து எனக்கு அதை யூஸ் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால் இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புதுசாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பூஜை பாத்திரம் அதெல்லாமே வந்து புளி, லெமன், சபீனா இதெல்லாம் போட்டாலுமே வந்து வெள்ளையாக வந்துடும். ஆனால் இது வந்து ரொம்ப பழசுன்றதுனால அதெல்லாம் நான் எவ்வளவோ போட்டு பார்த்தா வரவே இல்லை. அதனால் இந்த புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்.